தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நாம் கிளிகளுடைய முக்கியமான சில தகவல்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். உலகில் இருக்கக்கூடிய கிளிகளானது சித்தாசிடே என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பறவையாகும். இந்த கிளிகளை பொறுத்த வரைக்கும் 86 இனங்களை சார்ந்த 372 வகைகள் இருக்கிறது. இந்த கிளிகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பு இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த கிளிகளுக்கு இருக்கக்கூடிய வளைந்த அலகுகள் மட்டும்தான் சிறப்புன்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் உலகிலேயே அதிகமாக கிளி வகைகள் காணப்படக்கூடிய இடமாக ஆஸ்திரேலியா மற்றும் தென்னமெரிக்கா போன்ற இடங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இங்கே என்ன மாதிரியான கிளிகள் காணப்படுதுன்னு பார்த்தோம்னா, இதனுடைய அலகுகள் வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய கிளிகள் தான் இங்கே அதிகமாகவே காணப்படுது. கிளிகளுடைய உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்தவரை விதைகள், பழங்கள், கொட்டைகள், பூக்கள், மொட்டுக்கள் மற்றும் தாவரம் சார்ந்த பிற பொருட்கள் இவைகளை தான் அதிகமாகவே அது உண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிளியானது மாமிசங்களை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறது. உலகின் அனைத்து வெப்பமண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டல கண்டனங்களில் காணப்படக்கூடிய இந்த கிளிகளானது இதனுடைய சராசரி ஆயுட்காலம் 50 ஆண்டுகளாகும். பொதுவாகவே ஆஸ்திரேலியா, மத்திய அமெரிக்கா மற்றும் தென்னமெரிக்கா இது போன்ற பகுதிகளில் காணப்படக்கூடிய இந்த கிளிகளானது அதிக வேறுபாடுகளை கொண்டு காணப்படுகிறது. இந்த கிளிகளுடைய உருவ அமைப்பை பொறுத்த வரைக்கும் 10 கிராம் அளவிலிருந்து 4 கிலோ வரையிலான எடை கூட இந்த கிளிகளில் காணப்படுது. மேலும் இதனுடைய அளவுன்னு பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாகவும் இருக்கிறது. பொதுவாகவே கிளிகளானது மரப்பொந்துகளில் தான் கூடு கட்டி வாழக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மனிதர்களை போலவே ஒலி எழுப்பக்கூடிய இந்த கிளிகளானது பயிற்சி கொடுக்கக்கூடிய நேரங்களில் சில வார்த்தைகளை கூட உச்சரிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகில் வாழக்கூடிய கிளி வகைகளிலேயே மனிதர்களுடைய பேச்சை புரிந்து கொள்வதில் சிறப்பு வாய்ந்த கிளியாக கருதப்படுவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண் சாம்பல் நிற கிளிகளாகும். இதுவரை கிளிகள் பற்றிய சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொண்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.